அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் ஃபைசல் அவங்க தான் என்ன செய்கிறாங்க, பிறை சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கண்டா, இப்போ சவுதியில் பிறை பார்த்ததை வந்து நம்ம தமிழ்நாட்டில் கொண்டாடுறாங்களே, பிறநாள் பிறை பார்த்து விட்டால் தமிழ்நாட்டில் பிறநாள் கொண்டாடுறாங்க, அதே மாதிரி தலைப்பிறையை பார்த்து விட்டால் இங்கே என்ன செய்கிறாங்க, நோன்பு பிடிக்கிறாங்க, இது மார்க் அடிப்படையில் சரியா அப்படிங்கிறது தான் சகோதரருடைய கேள்வி. இதை பொறுத்தளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப தெளிவாகவே சொல்கிறாங்க, சூமூ லி ருஹியத்திஹி வ அஃப்திரு லி ருஹியத்திஹி, பிறையை பார்த்து நீங்கள் என்ன செய்யுங்க, நோன்பு வையுங்கள், பிறையை பார்த்து நீங்கள் என்ன செய்யுங்க, நோன்பை விடுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே எதிர்மறையான்னு சொல்கிறாங்க, பிறையை பார்க்காத வரைக்கும் நீங்கள் நோன்பு நோற்காதீர்கள், பிறையை மறுபிறையை பார்க்காத வரைக்கும் நீங்கள் என்ன செய்யாதீ, பிறநாள் கொண்டாடாதீர்கள், மேகமூட்டம் ஏற்படுமையானால் பிறை மறைக்கப்படுமையானால் அந்த மாதத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, 30 பூர்த்தியாக்கி கொள்ளுங்கள் என்று சொல்கிறாங்க. அப்போ பிறையை பார்த்து நீங்கள் நோன்பு வைங்க, பிறையை பார்த்து நீங்கள் நோன்பு விடுங்கள், பிறையை பார்க்க சொல்கிறாங்க சொல்ல. பிறையை என்ன செய்யணும், கண்ணால் பார்க்க வேண்டும், பார்த்து தான் என்ன செய்யணும், மாதத்தை தீர்மானிக்க வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஏண்டா பிறை இந்த 29 மறைக்கப்படுமையானால், உங்களுக்கு மேகமூட்டத்தின் காரணமாகவோ அல்லது பனிமூட்டம் எதன் காரணமாகவோ உங்களுக்கு மறைக்கப்படுமையானால் நீங்கள் என்ன செய்யுங்க, அது அந்த மாதத்தை வந்து 30 நீங்கள் என்ன செய்யுங்க, பூர்த்தியாக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறதுல இருந்து அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது, பிறை விஷயமாக கணிக்கக்கூடாது, பிறையை பார்க்க வேண்டும். அது தென்படவில்லை நமக்கு 29 நம்ம பிற பார்க்குறோம், பிறை நம்மளுக்கு தென்படவில்லை, பிறை ரெடி ஆல்ரெடி பிறந்து கண்ணுக்கு தெரியக்கூடிய அளவுலேயே பிறை இருக்குது, ஆனால் மேகமூட்டம் காரணமாகவோ பனிமூட்டம் காரணமாகவோ நமக்கு பிறை தென்படவில்லை என்றால் நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த மாதத்தை நீங்கள் 30 பூர்த்தியாக்கி கொள்ளுங்கன்னு சொல்கிறதுல இருந்த பிறையை பார்க்க வேண்டும், பிறையை கண்ணால் பார்க்க வேண்டும், பார்த்தா தான் என்ன செய்யணும், அந்த மாதத்தை துவக்க வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவில் இருக்கக்கூடிய காலத்தில் வந்து மக்காவில் பிறையை பார்த்துருக்குறாங்களா, மற்ற சிரியாவில் பிறையை பார்த்துருக்குறாங்களா அப்படிங்கிற எந்த தகவலையும் ரசூலுல்லாஹ் கேட்டு அனுப்பலை, அல்லது ரசூலுல்லாஹ் மதினாவில் பார்த்த பிறையின் அடிப்படையில் தான் எல்லாரும் தீர்மானிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இன்றைக்கி மதினாவில் பிறையை பார்த்துருக்குறோம் என்று சொல்லி பிற பகுதிகளுக்கு என்ன செய்யலை, சொல்லி ஆள் அனுப்பவும் கிடையாது. அப்போ அந்தந்த பகுதிகளில் பிறையை பார்க்கக்கூடியவர்கள் அந்தந்த பகுதியிலே என்ன செஞ்சிடலாம், பிறையை தீர்மானிச்சிடலாம். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், அந்த காலத்தில் அது ஓகே, இந்த காலத்தில் தான் பிறையை எங்கே பார்த்தாலும் தெரிகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது, லைவ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம இப்படி செய்யலாமே அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு நீங்கள் வருவீர்களே. ஆனால் மார்க்கத்தை பொறுத்தளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வழிகாட்டுதலை நமக்கு சொல்லிவிட்டார்களே, ஆனால் அந்த வழிகாட்டுதலாக மார்க்கம் நம்மளாக என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. இப்போ வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அந்த மக்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறாங்க, எப்படி ரசூலுல்லாஹ் அந்த மக்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார்கள் என்பதற்கு முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு செய்தி என்ன செய்யுது, சான்றாக இருக்குது. உம்முல் ஃபலுல் என்ற ஒருவர் என்ன செய்கிறாங்கன்னா, குறைப் என்பவரை சிரியாவுக்கு முஆவியா இடத்துல அனுப்புகிறாங்க, முஆவியா அலி அல்லாஹ் ஒரு இடத்துல ஒரு வேலை நிமித்தமாக அனுப்புகிறாங்க. அனுப்புனா அவங்க வந்து குறைப் என்ன செய்கிறாங்க, சிரியாவில் போய் இருக்கிறாங்க, போன வேலையெல்லாம் முடிச்சிடுறாங்க. முடிச்சுட்டு ரமலானினுடைய கடைசி பகுதியில் என்ன செய்கிறாங்க, மதீனாவுக்கு திரும்ப வர்றாங்க. திரும்ப வரக்கூடிய நேரத்தில் இப்னு அப்பாஸ் அலி அல்லாஹ் அவங்க வந்து என்ன செய்கிறாங்கடா, குறைப்பிட்ட கேட்குறாங்க, நீங்கள் எப்போ பிற பார்த்தியே, நாங்கள் வெள்ளிக்கிழமை நாங்கள் பிற பார்த்தோம் அப்படிங்கிறாங்க. நீ பார்த்தியா, நானும் பார்த்தேன், மக்களெல்லாம் பார்த்தார்கள், மாவியா அவர்களும் பார்த்தார்கள், நாங்கள் பார்த்து என்ன செஞ்சோம், நோன்பு பிடித்தோம் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து இப்னு அப்பாஸ் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் சனிக்கிழமை தான் நாங்கள் பிறையை பார்த்தோம் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த குறைப்பு அவங்க திரும்ப கேட்குறாங்க, நான் பார்த்தது, மாவியா பார்த்தது, மக்களெல்லாம் பார்த்தது உங்களுக்கு போதாதா, பத்தாதா அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்தில் அப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க என்ன சொல்கிறாங்கன்றா, ஹாக்கதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லா எங்களுக்கு இப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் உங்கள் பகுதியில் நீங்கள் பிறையை பாருங்கள், பார்த்து அதன் அடிப்படையில் நீங்கள் என்ன செய்யுங்க, மாதத்தை துவக்குங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க, அந்த அடிப்படையில் தான் நாங்கள் செயல்படுவோம்னு சொல்கிறாங்க. அப்போ பிறையை அந்தந்த பகுதிகளில் பார்த்து அதன் அடிப்படையில் தான் என்ன செய்யணும், தீர்மானிக்க வேண்டும். இப்போ சவுதிக்கு நமக்கு 2.5 வித்தியாசம் இருக்குது, அதேமாதிரி உலகம் முழுக்கவே என்ன செய்யுது, 12, 14 வித்தியாசங்கள் இருக்குது. அந்த சூரிய சந்திரனுடைய சுழற்சி இன்றைக்கு நமக்கு பகலாக இருக்க, பகல் 12 இருக்கக்கூடிய நேரத்தில் பிற பகுதிகளில் இரவு 12 அப்படிலாம் இருக்குது. அப்போ 6 அவங்க சவுதியில், நம்ம 6 இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு எத்தனை மணியாக இருக்கும், அவர்களுக்கு 4:30 தான் இருக்கும், 4:30 3:30 தான் இருக்கும், 4, 6, 3:30 இருக்கும். அப்போ நமக்கு பிறை தென்படவில்லை, நம்மளை பிறை கடந்துருச்சு, அதை தாண்டி தான் என்ன செய்கிறாங்க, சவுதியில் வர்றாங்க. சவுதியில் அவங்க பிறையை பார்த்துட்டாங்கன்றா அவங்க அவங்களுக்கு தான் பிறையை பார்த்துருக்குறாங்க, நமக்கு அதை கட்டுப்படுத்தாது. அவங்க நோன்பு பிடிக்கிற நேரத்தில் நம்ம நோன்பு பிடிக்க முடியாது, அவங்க நோன்பை திறக்கிற நேரத்தில் நம்ம நோன்பை திறக்க முடியாது, அப்படி நம்ம செய்ய மாட்டோம்.
ஏன் செய்ய மாட்டோம்? எங்களுக்கு சூரிய மறையணும், அப்போ தான் நாங்கள் மஹரிப் தொழுவோம். சவுதியில் அசர் தொழுகிற நேரத்தில் நம்ம அசர் தொழுக முடியுமா? நம்மளுக்கு சூரியன் மறைஞ்சு மஹரிப் வந்துடும். அப்போ எல்லாத்தையும் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பகுதிகளில் தான் நம்ம தீர்மானித்துக் கொள்கிறோமே ஒழிய இன்னொரு பகுதியில் என்ன நடக்குதுங்கிறது என்பதை நம்ம கணிக்கக்கூடியதில்லை. அதை கணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாகவும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, மாதம் என்பது 29வது இருக்கும், 30வது இருக்கும். அப்போ தீர்மானம் இல்லாமல் தானே சொல்கிறாங்க. திட்டவட்டமாக மாதம்ன்ற இப்படி தானே சொல்லலையே. ஒன்று 29வது இருக்கும் அல்லது 30வது இருக்கும். உங்களுக்கு வந்து பிறை தென்படவில்லை என்றால் மாதத்தை நீங்கள் 30வது பூர்த்தி ஆக்கி கொள்ளுங்கள், 30வது ஆக்கி கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய காரணத்தினால, அப்போ பிறை கண்ணுக்கு தெரியக்கூடிய வகையில் இருந்தும் அது மறைக்கப்படுமையானால், நமக்கு புற கண்ணுக்கு தெரியாமல் ஆக்கப்படுமையானால், நம்ம என்ன செய்யணும், நம்ம மாதத்தை 30வது முழுமையாக்கணுமே ஒழிய எங்கேயாவது பார்த்துருக்கிறார்களா? இப்போ நம்ம பகுதியில் இருந்தால் இப்போ தமிழ்நாடு ஒரு மொழி பேசக்கூடியவர்கள் ஒரு மாநிலம், அந்த அடிப்படையில் நம்ம பகுதியை தீர்மானித்திருக்கிறோம். அதற்கு மார்க்கத்தில் ஆதாரம் இருக்கிறது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதினாவில் ஒரு தீர்மானத்தை உண்டாக்கியிருக்கிறாங்க. பிற நாடுகளுக்கு, சிரியா போன்ற நாடுகளுக்கு அங்கேருந்து வரக்கூடிய செய்திகள் என்னது, அவங்களுக்கு உரியதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம ஒரு வட்டாரமாக இருக்கிறோம். நம்ம ஆரம்பத்தில் வந்து நம்ம இலங்கையில் வரக்கூடிய தகவல் எல்லாம் ஏற்றுக்கொண்டிருந்தோம். இப்போ வந்து நம்ம பகுதியில் தமிழ் பேசக்கூடிய நம்ம மக்களுக்குன்ற நம்ம ஒரு பகுதியை தீர்மானித்து இங்கே பிறை பார்க்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் நம்ம செயல்பட வேண்டும் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், முடிவு எடுத்திருக்கிறோம். அப்போ நம்ம பகுதியில் பார்க்கக்கூடிய பிறையின் அடிப்படையில் தான் என்ன செய்யணும், நம்ம தீர்மானிக்கணும். இது இந்த சர்வதேச பிறைன்னு சொல்கிறாங்களே இல்லையா, சவுதியில் பார்த்தா நம்ம இங்கே கொண்டாடணும்னு சொல்லக்கூடியவர்கள் அவர் வைக்கக்கூடிய வாதம் என்ன, உலகத்தில் எங்கே பிறை தெரிஞ்சாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோங்கிறாங்க. அவர் போய் சொல்கிறாங்க, சவுதியில் சொல்லக்கூடியதை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வார்களே ஒழிய உலகத்தில் எங்கே தெரிஞ்சாலும் ஏற்றுக்கிறவாங்களான்னா ஏற்றுக்கிற மாட்டாங்க. இதை இந்த ரமலானில் வந்து ஆப்கானிஸ்தானில் பிறை பார்த்ததாக என்ன செஞ்சாங்க, அறிவித்தாங்க. அதை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சவுதியில் பிறை பார்த்த கணக்கின் அடிப்படையில் தான் என்ன செஞ்சாங்க, இவங்க முடிவெடுத்தாங்க. இதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், சவுதியில் வந்து பிறை இன்றைக்கு வருது, இன்றைக்கு 30வது தான் உங்களுக்கு முழுமையடையும். ஏனென்றால் அவங்க வந்து உம்முல் குரா என்று சொல்லி ஒரு காலண்டர் வச்சுருக்கிறாங்க. அந்த காலண்டரில் ரமலான் மாதம் 30ன்னு எழுதி வச்சுருக்கிறாங்க. அப்போ 30ன்னா அவங்க 30வது தான் சொல்லுவாங்களே ஒழிய அவங்க சும்மா பிறை பார்த்தோங்கிறதும் ஒரு சரியான தகவல் இல்லை, பிறை பார்க்கலை தெரியலை அப்படிங்கிறதும் தகவல் இல்லை. அந்த காலண்டரின் அடிப்படையில் தான் அவங்க என்ன செய்கிறாங்க, செயல்படுறார்கள் ஒழிய சும்மா பூத கண்ணாடி வச்சு அதை அது வச்சு இது தூர தொலைநோக்கியை வச்சு பார்க்குற மாதிரியான ஒரு படம் காட்டுவாங்களே ஒழிய பிறையை அவர்களும் பார்ப்பதில்லை. ஆனால் பிறையை பார்த்து தான் என்ன செய்யணும், மாதத்தை தீர்மானிக்க வேண்டும் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய செயல். அவங்க அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதில் விளங்கிக் கொள்வதற்காக சொல்வதாக இருந்தால், இப்போ சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்படுது. இது வந்து ஒரு சூரியன் தானே, உலகத்துக்கெல்லாம் ஒரு சூரியன் தான். ஒரு சந்திரன் தானே, சந்திரன் தான். இது சவுதியில் சந்திர கிரகணம் ஏற்படுதுன்னு வைங்க, இங்கே உள்ளவங்க துழுவாகலன்னா துழுவ மாட்டாங்க. ஏன் துழுவ மாட்டேங்கிறீ, அதுவும் சந்திர கிரகணம் ஏற்பட்டுருச்சுல அங்கே தான் ஏற்படுதில்ல, நீங்கள் இங்கே துழுகாமல் இருக்கிறீ, இல்லை இல்லை அது அவளுக்கு தான், அது மட்டும் அவளுக்குங்கிறாங்க. சந்திர கிரகணம் அங்கே ஏற்படுதுண்டா, அந்த பகுதியில் உள்ளவங்க மட்டும்தான் துழுகணும், மற்ற பகுதியில் உள்ளவங்க துழுக தேவையில்லை. யாருக்கு அந்த கிரகணம் தெரிகிறதோ தென்படுகிறதோ அவர்கள் மட்டும் தொழுதா போதுங்கிற இல்லை. அப்போ அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு பிறை தெரிஞ்சு அவங்க அந்த நாளை தீர்மானிச்சுட்டு போகிறாங்க. நமக்கு எப்போ பிறை தென்படுதோ அப்போ நம்ம நாளை தீர்மானிச்சிட வேண்டியதானே. அதனால் வந்து இவங்க பிறை விஷயத்தில் வந்து முரண்பட்டுருக்கிறாங்க. இந்த சவுதியினுடைய வருமானமும் சவுதியினுடைய காசும் தான் இவங்களுக்கு பிரதானமாக இருக்கிறது. சவுதி சொல்லக்கூடியதற்கெல்லாம் இவர்கள் தலையாட்டி கொண்டிருக்கிறார்கள். மார்க்கத்தை என்ன செய்யலை, சரியான முறையில் விளங்கி கொள்ளவில்லை. அப்போ அந்தந்த பகுதிகளில் பிறையை பார்த்து அதன் அடிப்படையில் என்ன செய்யணும், மாதத்தை துவக்க வேண்டும். பிறையை பார்த்து தான் என்ன செய்யணும், மாதத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்பதை நம்ம விளங்கி கொண்டமையானால் இந்த ரெண்டு பேர் நாள் மூணு பேர் நாள் குழப்பம்லாம் முடிஞ்சு போயிடும். ரெண்டாவது இந்த கடந்த ரெண்டு வருஷங்களாக அந்த டவுன் காட்சி பண்ண வேலையினால தான் இங்கே ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டது. அவர் வந்து பிறை தென்பட்டதற்கு உண்டான சாட்சிகளோடு நிரூபிக்கப்பட்ட நேரத்திலையும் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்களுக்கு 8 மணிக்கு 7 மணிக்கு முன்னாடியே தகவல் வந்தால் தான் நாங்கள் என்ன செய்வோம், பரிசீலனை செய்வோம். அதுக்கப்புறம் தகவல் வந்தால் நாங்கள் பரிசீலனை செய்ய மாட்டோம் என்று என்ன செஞ்சிட்டார், அறிவித்த காரணத்தினால தான் குழப்பம் ஏற்பட்டது. அந்த காலங்களில் வந்து சஹர் நேரத்தில் என்ன செய்யும், ஸ்ரீலங்காவில் பெற பார்த்ததாக தகவல் வரும். நம்ம அப்படிலாம் என்ன செஞ்சுருக்குறோம், பிறநாள் கொண்டாடின செய்திகள்லாம் நம்ம வட்டாரங்களில் இருக்கிறது. பிறை பார்த்து அதை சரியான முறையில் ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய தகவல் சாட்சி சொல்லக்கூடியவர், அதாவது என்ன செய்யணும்டா, பிறை தெரிகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்கணும். சில நேரங்களில் என்ன செய்யும்டா, இப்போ வந்து சூரியன் வந்து 6:20 மறையுதுன்னு வைங்க, சூரியன் மறையுது. ஆனால் சந்திரன் எப்போ மறையுது, 6 மணிக்கு தான் சந்திரன் மறைஞ்சிடும் சில நேரங்களில். அதுக்கு அந்த மாதிரியான நேரத்தில் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது. ஆனால் அந்த மாதிரியான நேரத்தில் யாராவது நாங்கள் பிறையை பார்த்தோம்னு சொல்வார்களே ஆனால் அவங்க எதையோ உன பார்த்துருக்கிறார்கள் ஒழிய பிறையை பார்க்கவில்லை. ஏன்னா பிறையை பார்க்க முடியாது, சூரியன் முன்னாடியே மறைஞ்சு அதற்கப்புறம் இந்த சந்திரன் வந்து மறையுமையானால் தான் என்ன செய்ய முடியும், சந்திரனுடைய அந்த ஒளி கீற்றை பார்க்க முடியுமே ஒழிய சூரியன் லேட்டாக மறைஞ்சு சந்திரன் முன்னாடியே மறையுமையானால் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அதேமாதிரி அமாவாசை நாள்கள்லாம் என்ன செய்யாது, சூரியன் முழுமையாக தெரியாது, சந்திரன் முழுமையாக தெரியாது.
அப்போ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதா, அது தெரிகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதா என்பதை விஞ்ஞானத்தின் மூலமாக பார்த்து கொள்ளலாமே ஒழிய, ஆனால் பிறையை புறக்கண்ணால் தான் என்ன செய்யணும் பார்க்க வேண்டும், பார்த்து தான் மாதத்தை தீர்மானிக்க வேண்டும் என்பது தான் சகோதரர் ஃபைசலுடைய கேள்விக்கு நம்ம என்ன செய்கிறோம் பதிலாக சொல்லிக்கொள்கிறோம்.